ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் சிந்து சோலோ டிராவலர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்க, சேஃபாக இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து எப்படி ரீச் ஆகணும், காஷ்மீர் எத்தனை நாள் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து எந்த டைமில் வந்து நீங்கள் காஷ்மீர் வந்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்ல போகிறேன். முக்கியமாக காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் நாலு சீசன் இருக்குது. நாலு சீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்மர், ஸ்ப்ரிங், ஆட்டம் அண்ட் வின்டர். ஸோ இந்த நாலு சீசனுமே வந்து இங்கே சூப்பராக இருக்கும். நாலு சீசனும் எப்படி இருக்கும், எந்தெந்த மந்த்தெல்லாம் வந்தீங்கன்னா எந்தெந்த மந்த்தெல்லாம் பார்க்கலாம், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் பணம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. எல்லாரோட ஃபேவரட் சீசனாக இருக்கும் என்ன அப்படின்னா ஸ்னோ சீசன் தான். ஏன்னா ஸ்னோ சீசனில் வந்து உங்களுக்கு எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா அக்டோபர் செகண்ட் ஹாஃப்லேருந்தே உங்களுக்கு ஸ்னோ வந்து ஸ்டார்ட் ஆகிடும். குல்மார்க்லலாம் வந்து அக்டோபர் செகண்ட் ஹாஃப்லேயே வந்து உங்களுக்கு ஸ்னோ ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அக்டோபர் செகண்ட் ஹாஃப்லேருந்து நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, ஃபிப்ரவரி அண்ட் இது ஆக்சுவலி இந்த நாலு மாதம் வரும். எக்ஸாக்டாக சீசன் வைஸ் சொல்லணுன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபிப்ரவரி இது நாலு மாதம் வந்து வின்டர் சீசன். எங்கே பார்த்தாலும் ஸ்னோ இருக்கும். எனி டைம் ஸ்னோஃபால் வந்து கொட்டிகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்னோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஐ மீன் ஸ்னோஃபால் என்ஜாய் பண்ணணும், நீங்கள் இந்த நாலு மாதம் பிளான் பண்ணணும். வேறு மாதம் வந்து ஸ்னோ பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா சீசன் இங்கே மாறிட்டே இருக்குது, என்னாலே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து காஷ்மீரில் நான் இங்கே வரும்போது மை மந்த் நம்ம இங்கே இருக்கும்போது அப்போல்லாம் ஸ்னோ வந்து கரைஞ்சிருச்சு, ஃபுல்லாக க்ரீனரியாக இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் பாதி காஷ்மீர் வந்து ஸ்னோ தான் இருக்குது. ஈவன் ஜூலை வரைக்கும் அந்த ஸ்னோ வந்து இருக்கும், கண்டிப்பாக மெல்ட் ஆகலாம் சான்ஸே கிடையாது. மேபி ஆகஸ்ட்டில் மெல்ட் ஆகலாம், பட் ஆகஸ்ட்லேயுமே வந்து சூப்பராக இருக்கும் வெதர். ஸோ வெதர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, மேபி குளோபல் வார்மிங்னால இருக்கலாம். அண்ட் ரெண்டாவது விஷயம் வின்டர் பார்த்துட்டு இல்லையா, அடுத்து ரெண்டாவது வந்து சம்மர் சீசன். சம்மர் சீசன் தான் வந்து பீக் சீசன்னு சொல்லுவாங்க இங்கே. ஏன்னா அப்போ தான் எல்லாருமே ஹோல் இந்தியா வந்து இங்கே வருவாங்க. ஸோ பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஒரு 1000 ரூபா ரூமை கூட 2500 ரூபா வரைக்கும் விற்பான். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சீரியஸாக பீக் சீசன். பீக் சீசன் எது அப்படின்னா ஏப்ரல், மே, ஜூன் இந்த மூணு மாதம். ஓகே, ஸோ சம்மர் வந்து இந்த மூணு மாதம், வின்டர் வந்து நாலு மாதம், பேலன்ஸ் 5 மாதத்தில் வந்து உங்களுக்கு ஆட்டம்னு ஒரு சீசன் இருக்குது. ஆட்டம் வந்து அந்த ஃபால் சீசன், இலையுதிர் காலம்னு சொல்லுவாங்க இல்லையா, இலையுதிர் காலம். ஸோ அந்த மாதிரி மொத்த ஊருமே ப்ரௌனாக ரெட்டிஷாக செம்ம அழகாக இருக்கும். என்னோடய ஃபேவரேட், பர்சனல் ஃபேவரேட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டம் சீசன் தான். ஏன்னா அந்த டைமில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்னோன்னு நீங்கள் பீக்கில் பார்க்கலாம், அண்ட் எல்லோ ரெட்டாக வந்து மொத்த ஊருமே வந்து பயங்கர அழகாக இருக்கும். ஏதோ ஒரு ஃபாரினில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும், செம்ம அழகாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த காஷ்மீரிஸுமே இந்த சீசன் தான் சொல்லுவாங்க. ஸோ ஆட்டம் சீசன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன் சீரியஸ்லி. அண்ட் லாஸ்ட் சீசன் வந்து ஸ்ப்ரிங். யா, ஸ்ப்ரிங் வந்து இடையே சொல்லியிருக்கணும், பட் ஃபைன். ஸ்ப்ரிங் எப்போ அப்படின்னா மார்ச் அண்ட் ஏப்ரல் இந்த ரெண்டு மாதம். ஸ்ப்ரிங்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூமிங், மொத்த ஊரும் கலர்ஃபுல்லாக இருக்கும். துலிப் கார்டன் இருக்கும், துலிப் கார்டன் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஸோ துலிப் எங்கே பார்த்தாலும் துலிப் இருக்கும். அண்ட் நிறைய ரோஸ், எக்கச்சக்க ரோஸ் இருக்கும். அண்ட் நிறைய ஃப்ளவர்ஸ் தான் இருக்கும். நிஷாத் கார்டன், முகல் கார்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃப்ளவர் இருக்கும். அண்ட் முக்கியமாக இந்த மார்ச் அந்த லாஸ்ட் வீக் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ ஃப்ளவர், அந்த மஸ்டர்டு சீட்ஸோட ஃப்ளவர், ஓ மை காட், அல்டிமேட்டாக இருக்கும் சீரியஸாக. அது அந்த இடத்த விட்டு வரத்துக்கே மனசு வராது. பட் காட்ஸ் கிரேஸ், நான் நிஜமாக எல்லா சீசனுமே இங்கே வந்து என்ஜாய் பண்ணியிருக்கேன், அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த ப்ளூமிங் சீசனுமே வந்து நிறைய பீப்புள் வருவாங்க. அது வந்து ஒரு லக்கு தான். நான் டக்குன்னு அந்த மஸ்டர்டு, அந்த எல்லோ கலர் இருக்கும் இல்லையா, அந்த எல்லோ கலர் ஃப்ளவர் ஜஸ்ட் ஒரு 10 நாள் தான் இருக்கும், அதுக்குள்ளே போயிடும். ஸோ அந்த 10 நாளில் வரவங்க எல்லாமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க, நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, செம்ம அழகாக இருக்கும். ஸோ இதுதான் நாலு சீசன். ஸோ ஜனவரியிலேருந்து எடுத்துக்கிறீங்க, லைக் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபிப்ரவரி வந்து வின்டர், அண்ட் மார்ச் ஏப்ரல் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங். கம்ப்ளீட்டாக ஃப்ளவர் இருக்கும், ஸ்னோவும் இருக்கும், சன்லைட்டும் இருக்கும், சூப்பரான சீசன் அது. அண்ட் மே, ஜூன், ஜூலை இந்த மூணு மாதம் வந்து எப்படின்னா உங்களுக்கு ஸ்னோ இருக்கும், சன்லைட்டும் இருக்கும், அப்பப்போ ட்ரிஸ்லிங்காக உங்களுக்கு வந்து ஸ்னோஃபாலும் இருக்கும், மழையும் கொஞ்சம் கொஞ்சம் பெய்யும். ஆப்வியஸ்லி மலை பிரதேசத்துலலாம் வந்து அப்பப்போ மழை பெய்யும், சடனாக வெயில் அடிக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். இங்கே ரெண்டு நாள் நல்லா வெயில் அடிச்சதுன்னா அடுத்த ரெண்டு நாள் லைட்டாக ட்ரிஸ்லிங் ஆகிட்டுருக்கும். ஸோ வெதர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் முக்கியமாக வந்து நிறைய பேர் கேட்ட ஒரு க்வெஸ்சன் என்னென்னா ஆப்பிள் வந்து எப்போ பார்க்குறது, ஆப்பிள் வந்து எந்த டைமில் எந்த மந்த் வந்து நான் பார்க்கணும், எனக்கு ஆப்பிள் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை, ஆப்பிள் மரத்துலேருந்து பறித்து சாப்பிடணுங்கிறது ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க.
ஆப்பிள் மாதம் எது அப்படின்னா ஜூலை அண்ட் ஆகஸ்ட். ஸோ இது ரெண்டு மாதம் வந்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்பிள், எங்கே பார்த்தாலும் ஆப்பிள் தான் இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். நான் அவங்க ஒரு டைம் ஒரு கார்டன் ஆப்பிள் கார்டன் போகும்போது அவர் என்ட்ரி டிக்கெட் கொடுக்கணும்னா ஐயோ எக்கச்சக்கமாக கேட்பார் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா கடைசியில் ஒரு 10 ரூபாய் கொடுக்க சொல்லிட்டாரு. 10 ரூபாய் கொடுத்துட்டு எவ்வளோ ஆப்பிள் வேணாலும் பறிச்சுக்கோங்க அப்படின்ட்டாரு. எங்களுக்கு சொல்ல வேணா அடிச்சு பொறுக்கி எடி ஆளுக்கு 20 ஆப்பிள் வேற கையில் பிடிக்கும், யாருக்கிட்டையும் பேக் வேற இல்லை. ஸோ ஆளுக்கு 20 ஆப்பிள் 30 ஆப்பிள்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆப்பிள் எடுத்துருந்தோம். பயங்கர டேஸ்டாக இருந்தது, அவ்வளோ ஆப்பிள் வந்து சாப்பிட்டோம். ஸோ ஆப்பிள் சீசன் வந்து ஜூலை அண்ட் ஆகஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் சாஃப்ரானுமே வந்து அந்த டைமில் தான். சாஃப்ரான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் அதே மாதிரி தான், ஜூலை ஆகஸ்ட் வந்தீங்கன்னா சாஃப்ரான் வந்து நிறையா பார்க்கலாம். ஏன்னா அந்த பர்பிள் கலர் ஃப்ளவர் இருக்கும் இல்லையா, அது வந்து ஹோல் இயர் உங்களால் பார்க்க முடியாது. அண்ட் சாஃப்ரான் ஹை குவாலிட்டி சாஃப்ரான் வந்து காஷ்மீரில் வந்து உங்களுக்கு கிடைக்கும், பெஸ்ட் குவாலிட்டியாக கிடைக்கும், ரீசனபிளாக தான் இருக்கும். லைக் நம்ம ஊருக்கும் இங்கேக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, பட் குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டாக இருக்கும். ஈவன் ட்ரை ஃப்ரூட்ஸுமே சூப்பராக இருக்கும். ஓகே, நிறைய விஷயம் அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 4 சீசனில் வந்து இந்த சீசன் உங்களோட ஃபேவரட் சீசன், அதோட எந்த சீசனில் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு காஷ்மீர் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த 4 சீசன் பற்றி எனி டவுட் இருந்துச்சு, ஏதாவது டவுட் இல்லை ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா எனக்கு சிந்து சொல்லு ட்ராவலர் அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து எனக்கு மெசேஜ் போடுங்க. இல்லை ஃபேஸ்புக்கும் சேம் தான், சிந்து சொல்லு ட்ராவலர்னு போட்டு நீங்கள் எந்த சோஷியல் மீடியாலையுமே வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எல்லா சோஷியல் மீடியாலையும் சிந்து சொல்லு ட்ராவலர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி என்னோடது எஃபி லிங்க்டின் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ மெசேஜ் போடுங்க. அண்ட் www.sindhusolotraveller.com அதுவும் போய் செக் பண்ணி பாருங்கள், அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட்டிங், கீப் லவ்விங், வெல்கம் டு காஷ்மீர். ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாதத்தில், அக்டோபர் இந்த 4 மாதத்தில் எப்படின்னா எக்கச்சக்க பேக் பேக்கர்ஸ் வருவாங்க, நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க. ஏன்னா இது ஆஃப் சீசன் சொல்லுவாங்க, ரேட்ஸ் எல்லாம் ஓரளவு ரீசனபிளாக இருக்கும், அண்ட் வெதர் செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரெக்கிங் உலகத்துலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ட்ரெக்கிங்லாம் வந்து காஷ்மீரில் தான் இருக்குது சீரியஸாக. ஏன்னா அவ்வளோ ட்ரெக்கிங் இருக்குது, அவ்வளோ அழகான லேக்ஸ் ட்ரெக்கிங்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த 4 மாதம் தான் வரணும். ஸோ அந்த டைமில் நம்மளுமே நிறைய ட்ரெக்கிங் ஆர்கனைஸ் பண்ணுறோம், நிறைய குரூப் ட்ரிப் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம், பேக் பேக்கிங் ட்ரிப் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க பட்ஜெட்டில். ஏன்னா தனியாக வரும்போது ஆப்வியஸ்லி நிறைய ஆகும், குரூப்போட நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாகும். ஸோ உங்களுக்கு நம்ம குரூப்பில் எல்லாம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எனக்கு மறந்துடம் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் போடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய், டேக் கேர். நாளைக்கு ஒரு முக்கியமான வீடியோ வரப்போகுது, என்னன்னா பட்ஜெட் வீடியோ. அது காஷ்மீருக்கு எவ்வளோ பட்ஜெட் இருந்தால் நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது நாளைக்கு வீடியோவில் வரப்போகுது. ஸோ மறந்துடாமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணலாம், பாய்.